ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய சென்னை அழகி அழகலை நிறுவனத்துல இலவச அழகலை வகுப்புகள் போயிட்டு இருக்கு. அது இன்னும் டிசம்பர் மாசம் வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் அப்படின்ற சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்காக தான் இந்த வார்த்தைகள். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சந்தோஷமான ஒரு விஷயத்த தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணி அதுல சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் முறைப்படி எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாம் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஃப்ரீ கிளாஸ் வீடியோ, பியூட்டி டிப்ஸ் வீடியோ, இல்ல குட்டி கதைகள் வீடியோவோ உங்களுக்கு உடனுக்குடைய வியூ ஆகும். சரிங்களா? இப்ப வாங்க, யார் யாரு நம்ம முறைப்படி எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் வாங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தரணின்றவங்க பல்லாவரம். அவங்க வந்து பியூட்டிஷியன், வந்து ப்ரீ கோர்ஸ் முடிச்சுட்டு இப்ப கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. இது வந்து இந்த சர்டிபிகேட் வந்து எது மூலமா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிபிஇ அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் நமக்கு வழங்குது. இத பத்தி நான் நிறைய உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நிறுவனத்துல இருந்துதான் நம்ம இந்த சர்டிபிகேட் வாங்குறோம். இந்த சர்டிபிகேட்டோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னுடைய சர்டிபிகேட் வீடியோஸ போய் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வியூ ஆகல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய சேனல் போயிட்டு உள்ளார போனீங்கன்னா பிளேலிஸ்ட் காமிக்கும். பிளேலிஸ்ட்ல தனித்தனியா கொடுத்துருக்கேன், அதுல நீங்க பாக்கலாம். இப்ப இவங்களுடைய சர்டிபிகேட்டோட வேல்யூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ரிஜிஸ்டருக்கான நம்பர் பாருங்க, வெரிபிகேஷன் நம்பர் பாருங்க, ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சொல்லிட்டு ஐசிபி ல போய் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல முடிச்சீங்க, உங்களுடைய பேர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இது மாதிரி தரணியோடைய டிசி மார்க்ஷீட் மட்டும் கிடையாது, நீங்க யாரு இந்த ஐசிபி ல முடிச்சவங்க யாரா இருந்தாலும் நீங்க அதுல பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய மார்க்ஸ் வந்து 85% பாருங்க, 85%. ஹாய் தரணி, வாழ்த்துக்கள் டியர். நீங்க மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு இந்த சான்றிதழ் ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க இன்னும் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும், இந்த அழகுகலை துறையில எல்லாருமே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து சாந்தி. சாந்தி வந்து எத்தனை பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா, 80% வாங்கியிருக்காங்க சாந்தி. இவங்க தான் சாந்தி, சேம் அவங்களும் அதே தான், எல்லாருக்குமே அந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க வெரிபிகேஷன் பண்ணிக்கலாம். 80% வாங்கியிருக்காங்க சாந்தி. கங்கராச்சுலேஷன் டியர், நீங்களும் வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட விட வேண்டிக்கிறேன். கஸ்தூரி அப்படின்றவங்க, அவங்களும் சென்னை. இவங்க கஸ்தூரி, அவங்களுக்கும் அதே சேம் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், மார்க் ஷீட். இவங்க எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னா 90% எடுத்திருக்காங்க. ஹாய் கஸ்தூரி, வாழ்த்துக்கள் டியர். நீங்க வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னுக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பயும் உண்டு. அடுத்தது பபிதா, இவங்க வந்து திருவண்ணாமலை. இவங்க தான் பபிதா, இவங்களுக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. இவங்களுடைய மார்க் ஷீட் இது. இவங்க என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் 80% மார்க் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் பவிதா, நீங்க வந்து அழகுக்கலை துறையில பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஜெனிஃபர் அப்படின்றவங்க, இவங்களுக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல நீங்க வெரிபிகேஷன் பண்ணிக்கலாம். இவங்க என்ன மார்க் அப்படின்னு பார்க்கலாமா? ஜெனிஃபர் வந்து 85% எடுத்திருக்காங்க. இதுல அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஹாய் ஜெனி, வாழ்த்துக்கள். வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னுக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பயும் உண்டு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஜெனிஃபர் வந்து என்னுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லலாம், ஆனா என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட் மாதிரி அவங்களும் என்ன ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க.
ஆன்லைன் கிளாஸ் முடிச்ச கையோட அவங்க ஃப்ரீ சர்டிபிகேட் வாங்கிட்டு அவங்களோட வீட்டிலேயே ஒரு ஷாப் வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி பபிதான்றவங்களும் ஏற்கனவே பார்லர் வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டமா நம்மளுடைய கவர்மெண்ட் சர்டிபிகேட்டை அவங்க வாங்கியிருக்கிறது. அடுத்தது வந்து சாரா சரண்யா. சரண்யான்றவங்க இவங்க தான். அவங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. அவங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 95%. இவங்க வந்து இப்ப இது வரைக்கும் வந்தவங்க வந்து எல்லாருமே 80%க்கு மேலதான் எல்லாருமே மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து 95% எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சரண்யா, நீங்க வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னுக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பயும் உண்டு. அடுத்தது தமிழரசி யமுனா அப்படின்றவங்க என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட். அவங்க லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கான சான்றிதழும் இதுலதான் இருக்கு. இவங்க வந்து தமிழரசி வெரிபிகேஷன் நம்பர் சாரி ரிஜிஸ்டர் நம்பர் இவங்க வந்து யமுனா. இவங்களுக்கும் இதுல ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. இவங்களுக்கு வந்து இவங்க எத்தனை பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 80% எடுத்திருக்காங்க யமுனான்றவங்க. தமிழரசி வந்து 90% எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் யமுனா தமிழரசி. இவங்க என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியா. இலக்கியா வந்து 90% மார்க் எடுத்திருக்காங்க. இவங்க இலக்கியா, அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு. அவங்க பாருங்க 90% எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல முடிச்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமதி பல்லாவரத்துல இருந்தோம், நிஷான்றவங்க சிதம்பரத்துல இருந்தோம் தான் முடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ல ஃபர்ஸ்ட் முடிச்சவங்க நிஷா சுமதி இவங்க ரெண்டு பேரும். அடுத்த ரெண்டாவது பேட்ச்ல வந்து இவங்க எல்லாரும் முடிச்சிருக்காங்க. தேர்ட் பேட்சுக்கு வந்து இப்ப நிறைய சர்டிபிகேட் எல்லாமே வந்துருச்சு, ப்ரூஃப் எல்லாம் வந்துருச்சு. அவங்களது இந்த வீக் எண்டுக்குள்ளார ஹெட் ஆபீஸ்க்கு போயிடும். அதுல இருந்து உங்களுக்கு 10 நாள்ல உங்களுக்கு எல்லா சர்டிபிகேட்டுடைய வெரிபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும் சரிங்களா. இன்னும் யாராவது இதுல எக்ஸாம் எழுதி நான் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க யாரா இருந்தாலும் எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுல இருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத டீட்டெயில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உடனுக்குடனே வந்து வாட்ஸ்அப்ல வந்து நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு வந்து எப்பயுமே நைட் டைம் மட்டும் தான் ஃப்ரீயா இருப்பேன். நைட்ல தான் நான் வந்து பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ண முடியும். பகல் டைம்ல என்னால போன் வந்து என் கையில இருக்காது, என்னால பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது. அதனால யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். அதே சமயம் நீங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை கொடுத்துறேன். ஏன்னா கால் பண்ணும்போது நான் ஃபேஷியல்ல இருக்கலாம், த்ரெட்டிங்ல இருக்கலாம், இல்ல மேக்கப்ல இருக்கலாம், நான் வந்து அட்டன் பண்ண முடியலன்னு உங்களுக்கு மன கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே டிஎஸ், உங்க இந்த சர்டிபிகேட் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரீ கிளாஸ்ல முடிச்சவங்க எல்லாருமே வாழ்க்கையில மேலுக்கு மேலும் 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 முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரீ கிளாஸ் சர்டிபிகேட் வாங்கினவங்களே ஒரு 10 பேர்கிட்ட ஷாப் ஓபன் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் யாரெல்லாம் ஷாப் ஓபன் பண்றாங்களோ அவங்களோட வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ஷார்ட் வீடியோவா நிறைய இதுல யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அது எல்லாமே பாருங்க. நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்ரீ கிளாஸ் யாராவது பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க சரிங்களா. உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்பயுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட். அடுத்தடுத்த கிளாஸ் நான் போடுறதுக்கு என்னென்ன கிளாஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் இந்த மாதிரி கிளாஸ் நான் போடணும், சீக்கிரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் போட முடியும். பை டியர்ஸ்.